எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நாம் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, வெற்றி வாழ்வு வாழ்வதற்குரிய வழி. வெற்றி வாழ்வு எல்லோருக்கும் விருப்பம். அதை பெற்றுக்கொள்வதற்குரிய வழி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி நாங்கள் வந்தால் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு வெற்றி வாழ்வு வாழ முடியும். பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ இடங்களில் கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மிகவும் மேன்மையாக வைத்தார், மிகவும் ஆசீர்வாதமாக வைத்தார், செழிப்பாக வைத்தார். ஆனாலும் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்த போது பின்மார்க்கமாக தேவனை விட்டு பிரிந்து தங்கள் சுய வழியில், தங்கள் மனசு போன வழியில் எல்லாம் போனார்கள். அது நிமித்தம்தான் எல்லாம் குறைவுபட்டு போனார்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் சத்தியத்திலே நினைத்திருந்தால் மட்டும்தான் அந்த சத்தியத்தினால் ஒரு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தில் நிலைத்திராவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை தொடர்ந்து குறைவாகத்தான் இருக்கும். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் தான் இருக்கும். ஏனென்றால் இந்த இடத்தில் பார்க்கிறோம், சங்கீத புத்தகம் தெளிவாக சொல்றது 37:34-36 படிக்கும் போது இதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுபுண்டு போவதை நீ காண்பாய். இங்கு பாருங்கள், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேணும். நாங்கள் கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து அவருடைய வழியை கைக்கொள்ள வேணும். அவருடைய வழிதான் இயேசு. இயேசுதான் தேவனுக்கு போகிற வழி. இயேசுதான் ஒரு வழிகாட்டி. தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை நாங்கள் கற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியிலே நடக்க வேணும். அவருடைய வழியை விட்டு விலகக்கூடாது. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இயேசுவின் வழியை நாங்கள் பின்பற்றி நடக்கும் போது நிச்சயமாக அந்த வாக்குரைத்த தேவன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை உங்களை உயர்த்துவார். அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறவைகளைத்தான் சொல்கிறவர். அதனால் அவர் நம்பத்தக்கவர். அதனால் நாங்கள் நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் அவரிடத்தில் வர வேணும். இயேசுவின் வழியிலே அனுதினமும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த சம்பூரண ஆசீர்வாதம் உண்டு. துன்மார்க்கர் அறுபுண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்பவர்கள், தேவனை அறியாமல் வாழ்பவர்கள், தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்பவர்கள். இவர்கள் எல்லோரும் துன்மார்க்கர். இயேசுவின் வழியில் நடவாமல் தங்கள் சொந்த பார்வையில், தங்கள் சொந்த வழியிலே நடப்பவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் அறுபுண்டு போவதை நிச்சயமாக நீ காண்பாய். யார் இயேசுவின் வழியை பின்பற்றும் போது நீ உயிரோடு இருந்து ஆசீர்வாதமாக இருப்பாய். அதே நேரம் துன்மார்க்கர் அறுபுண்டு போவதை காண்பாய். கொடிய பலவந்தரான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தளர்த்தவனாயிருந்தான். சில வேளை பாருங்கள், இந்த உலகத்திலே படுமோசமாக துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், செழிப்போடும் சகல ஆசீர்வாதத்தோடும் வாழ்கிறவர்கள் போல தென்படும். ஆனாலும் அவர்கள் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்ட வீடு போலத்தான். சடுதியில் மழை வரும், புயல் வீசும், காற்று அடிக்கும், ஒன்றும் இல்லாமல் அழிந்து போம். அதே போலத்தான் அந்த துன்மார்க்கருக்கு நடக்கும். அதை நிச்சயமாக இயேசுவின் வழியில் வாழ்பவன் காண்பான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை. அவன் எப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் சடுதியில் அவன் ஒன்றுமில்லாமல் அழிந்து போவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இந்த வேத வார்த்தை சத்தியம். அதனால் நீங்கள் நாங்கள் அழிந்து போகாமல் மனம் திரும்பி
இயேசுவிடம் வந்தார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுதான் வழி என்பதை புரிந்து கொண்டு அவர் வழியிலே நடந்தால் நிச்சயமாக கர்த்தராய் ஆண்டவர் சொன்னபடி சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்து அனுதினமும் நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எஸ் கர்த்தரை நாங்கள் உண்மையும் உத்தமமாக தேடினால் நிச்சயமாக ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரிடத்தில் வந்தும் நாங்கள் குறைவோடு வாழ்ந்தால் நாங்கள் எங்களை நிதானித்து பார்க்கணும், எங்கள் இருதயத்தை சோதித்து பார்க்கணும். எங்கள் மீதுதான் தவறு இருக்கிறது. ஏனென்றால் சத்திய வார்த்தை ட்ரூத், அந்த சத்தியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. சத்திய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, நீ என்னுடைய வழியை பின்பற்றினால் நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உன்னை உயர்த்துவேன். அவருடைய வழியை கை கொள்ள வேணும். மாய்மாலமாக மற்றவர்களுக்கு நல்லவர்கள் போல சில வேளை நடிக்கலாம், சபைக்கு போக்கும் வரத்துமாய் வரலாம், ஆனால் தேவனுடைய வழியிலே நடப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தேவன் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பூமியை சுதந்திரிப்பதற்கு எங்களை அவர் உயர்த்த வேண்டும் என்றால் இயேசுவின் வழியை கை கொண்டு நடக்கணும். அப்பொழுது நிச்சயமாக அவர் சொன்ன சகல ஆசீர்வாதமும் சம்பூர்ணமாய் எங்கள் மேல் தங்கும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இருளில் நடப்பவர்கள் எங்கே தாங்கள் போகிறார்கள் என்று அறியார்கள். அவர்கள் தடுக்கி விழுந்து எல்லா சகல தீங்கு பொல்லாப்பாலும் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மெய்யான ஒளியில் நடந்தால், மெய்யான ஒளியாகிய இயேசு காட்டிய வழியில் நடந்தால் சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டு. சகல நாட்களிலும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். மரண பரியந்தம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அவர் என்ன உலகத்திலே எத்தனையோ விதமான கொள்ள நோய்கள் வரலாம், அப்படி வந்தாலும் அந்த கொள்ள நோயினால் மறித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் வழியில் நடக்கிறவனை அவரே பலப்படுத்துவார், வழி நடத்துவார். சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனை நிச்சயமாக பலப்படுத்துவார். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவின் வழியில் நடந்தால் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக எங்களை பலப்படுத்துவார் என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு மனந்திரும்பி இயேசுவிடம் வந்து இயேசுவின் வழியை உண்மை உத்தமமாக பின்பற்றி நடக்க கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNJ மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எல்லோருக்கும் சத்தியத்தை அறிவிக்கும்படி உலகம் எங்கும் சென்று அறிவிக்கும்படி. அதனால் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நாங்கள் இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மே காட் பி வித் யூ.